மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கருஞ்சீரகம். இந்த வார்த்தையை ஒரு எத்தனை தடவை நான் திருப்பி சொல்லி பாத்துக்கிட்டேன்னா எனக்கே தெரியாது. இது நம்ம சின்ன வயசுல தட்டை சாப்பிடுவோம்ல, அதுல பாத்திருப்போம், சில டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ்ல பாத்திருப்போம். இந்த கருஞ்சீரகம் சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் இது தடுக்காதான், அவ்வளவுதான், புரிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது, மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணும்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது பெட் டைம்ல ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 to 2 grams டெய்லி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த கருஞ்சீரகத்துக்கு அவ்வளோ ஒரு பெருசா மார்க்கெட்ல தெரியுமா, காமன் பீப்புளுக்கு இது போய் ரீச் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட முஸ்லீம் சகோதரர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், குர்ஆன்ல அவங்க படிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே இது ரொம்ப தெரியும். அதனால ஆனா நம்மளுக்கு காமன் பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்குவோம், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து இதை பத்தி படிக்க 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 ஹோமியோபதியில நைஜெல்லா சட்டைவான் இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம், எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நான் கொடுப்பேன். அப்படியே அந்த கட்டிகள்லாம் சுருங்கிடும், அவ்வளோ அழகா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, அவ்வளோ அழகா அவங்களோட லைஃப் ஸ்பேனை ப்ரொலாங் பண்ணுது. இது வந்து இந்த கிளாண்டன் கிடையாது, எல்லா கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது, குறிப்பா கணையத்துல. கணையத்துல போய் வேலை பார்த்து கணையத்தை ரிப்பேர் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சு சர்க்கரை நோயை முழுமையா இல்லாம ஆக்கி கொடுக்குது. நான் சுகர்னு ஆரம்பத்துல இந்த பசங்க வருவாங்க 25 வயசு 26 வயசு சுகர் வந்துருது எல்லாமே அவங்க இப்ப வந்துட்டு அடுத்து அவங்க லைஃப் எவ்வளவு இருக்கு, 35 வயசு கிட்னி ப்ராப்ளம் பாக்கணும், என்ன பண்ணும் இந்த இவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலையா இருக்கும். ஆக்சுவலி கருஞ்சீரகம் வெந்தயம் சமாளம் எடுத்துக்கணும், 100 கிராம் வச்சுக்கோங்க, ஓமம் ஒரு 50 கிராம், இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் நைட் கால் டம்ளத்தில ஒரு டீஸ்பூன் குடிக்க சொல்வேன். பிசிஓடி கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். ஓகே, எல்லா கிளாண்டுனா ஆண்களோட விதப்பையில இருந்து பெண்களோட கருமுட்டை வரைக்கும் வேலை பார்க்குது. இந்த ரேடியேஷன் போன்னால நிறைய உயிரணுக்கள் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. கன்சீவ் வரைக்கும் சாப்பிட சொல்லுவேன், கன்சீவ் ஆகிட்டோம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். இதனால் ஒழுத்தவங்க மட்டும், ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்க மட்டும் இது சாப்பிடக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அந்த எஜ்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து விட்டமின் டி, இதுல இது மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கனால இது கருப்பு கலர்ல இருக்கு ஆப்வியஸா. விட்டமின் டி எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது, போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எல்லா கிளாண்ட் யோசிச்சு பாருங்களேன், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட், சோ மார்பக புற்றுநோய் வர எனி கேன்சர். நம்ம இந்த பாட்டி வைத்தியம் சீரியஸ்ல ஸ்பைரலினா பார்த்தோம், சாம்பிராணி பார்த்தோம், வசம்பு பார்த்தோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதோடைய கிங்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு ராஜா அப்படின்னா கருஞ்சீரகம் தான். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆண்களுக்கு குறிப்பா ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப அதிகமா பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என் கணவருக்கு இப்படி ஆகுமா, என் மகனுக்கு இப்படி ஆகுமா, ரொம்ப சின்ன சின்ன வயசுல மாரடைப்புகள் பாத்தீங்கன்னா அவங்க ரத்த குழாய்கள் ஃபுல்லா அவங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க, ஹார்ட்டை கேர் பண்ணல, சிம்டம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, இருதயத்துல இருந்த எல்லா பிளட் வெசல்ஸ்லயும் பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு, அது கொரோனாக்கு அப்புறமா இல்ல எதுக்கப்புறம் இந்த ஊசி போட்டனா அந்த ஊசி போட்டனா இந்த பயமே வேணாம். கருஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஆன்டி கொயாகுலன் ப்ராப்பர்ட்டி இது அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, பிளட்ட கிளாட் ஆகாம